பிரபல நடிகர் ஜூனியர் பாலையா சென்னையில் இன்று காலமானார். இன்று அதிகாலை மூச்சுத்திணறல் ஏற்பட்ட நிலையில் வளசரவாக்கம் இல்லத்தில் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். நடிகர் ஜூனியர் பாலையா காலமானார். அவருக்கு வயது 70. குறிப்பாக மூச்சுத்திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இன்று அதிகாலை உயிர் பிறந்தது. இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். குறிப்பாக ஜூனியர் பாலையார் பொறுத்தவரை கரகாட்டங்காரன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கோபுரவாசலே, சுந்தரகாண்டம், குங்கி, சாட்டை உள்ளிட்ட பல படங்களில் அவர் மிக மிக நேர்த்தியாகவும் குணச்சித்திரமாகவும் நடித்திருந்தார். இவர் பிரபல நடிகர் டி எஸ் பாலையாவின் மகன் ஆவார். இவரது உடலுக்கு தற்போது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையே அவரது உடல் இறுதிச்சடங்கு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரன், இந்த இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறும்னு சொல்லியிருக்கீங்க, அது எங்க நடைபெற இருக்கிறது? அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அது பற்றி தகவல் இருக்கா? ஜூனியர் பாலையாவின் உடல் தற்போது வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் நேரில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இன்று மாலை அவரது உடல் சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இறுதிச் சடங்கு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அவரது குடும்பத்தார்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரன், இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் சொல்லியிருந்தீங்க, உடல் அடக்கம் செய்யப்படுவது, இது பற்றிய விவரங்கள் என்ன? தற்போது திரைப்பிரபலங்களோ அவரது நண்பர்களோ யாரேனும் அஞ்சலி செலுத்த தொடங்கிவிட்டார்களா? அவரது உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? நடிகர் ஜூனியர் பாலையாவுக்கு வயது 70. சென்னையில் காலமானார். அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவ்வப்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திருந்தார். மேலும் படங்கள் நடிக்கக்கூடிய படங்கள் நடிக்காத நேரத்தில் வீட்டில் அவர் ஓய்வில் இருந்ததாக அவர் குடும்பத்தார்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவரது உடல் தற்பொழுது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், திரைப்பிரபலங்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவரது குடும்பத்தார்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த இறுதிச் சடங்கு எங்கே நடத்தலாம், எப்போது நடத்தலாம், எத்தனை மணிக்கு நடத்தலாம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவரது உடல் தற்பொழுது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளை தற்பொழுது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான பணிகளை தற்பொழுது அவர் குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருவார்கள். அதன் பிறகுதான் அடுத்த ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவரது உடல் எத்தனை மணிக்கு இறுதிச் சடங்கு செய்வது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையே நடைபெறுவதற்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.